ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சங்கமிக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் எப்படி நம்ம பண்ணுறது. ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோ, ஓகேங்களா. ஓப்பன் ப்ராட்காஸ்ட் ஸ்டுடியோ அப்படின்னு இல்லை, ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் இன்டர்நெட் சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கூகுள் மீட் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக் லைவ், உங்களோட கம்ப்யூட்டர் செஸ்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஸ்க்ரீன்ஸாக வேணுனாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ மூலிமா நம்ம யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் வந்து என்ன வெர்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ ஐ மீன், நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இல்லை மேக்கா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா லினக்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் உங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வின்கி ப்ளஸ் ஆரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் கமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ரன் கமெண்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வின் வெர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து என்டர் கீ ஆர் ஓகே பட்டன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸோட வெர்ஷன்ஸ் என்னன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை ஒன்ஸ் வந்து நோட் பண்ணிவிட்டு விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டர்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர்ஸில் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைப் வந்து பார்த்திங்கன்னா 32 bits ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஓகே, இந்த கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸில் நெக்ஸ்ட் ஒரு விண்டோ பட்டன்ஸை வந்து ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டமோட ரெக்கமெண்ட் சிஸ்டம் டைம்ஸ் வந்து என்ன பார்த்தீங்களோ, ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோ 32 bits டவுன்லோட் அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோடய கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 32 bits தான் இருக்குது. ஸோ நான் 32 bits அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வரக்கூடிய லிங்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் ஆர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து வரும். ஸோ இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலிமா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த லிங்க்லேருந்து உங்களோட ஓபி ஸ்டுடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆஃப்டர் டவுன்லோட்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் வந்து எந்த ஒரு பெய்டுமே கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவுன்லோட் லிங்க்கை வந்து நான் கீழே உங்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா டேரெக்டாக அந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதர்வைசஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோவோட இன்டர்ஃபேஸஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாக்ட்லி நீங்கள் ஒரு கூகுள் மீட்டோட லிங்க்ஸை வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சில செட்டிங்ஸை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணணும். ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த யூடியூப்போட வீடியோ லிங்கில் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ எந்த வீடியோவோட லிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இமெயில் ஐடி அண்ட் யூசர், ஓகேங்களா. ஸோ உங்களோட ப்ரௌசரை ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கூகுள் மீட்டோட லிங்க்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட லிங்க் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நோ வரி, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கூகுள் மீட்டோட லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ என்னோடய ப்ரௌசரில் கூகுள் மீட்டில், ஸோ ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கல, பட் வந்து நியூவாக வந்து இப்போ தான் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ க்ரியேட் எ மீட்டிங் ஃபார் லேட்டர் அப்படின்றக்கு ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல், நெக்ஸ்ட் வீக் வந்து நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரியான இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஷெட்யூல் இன் கூகுள் கேலண்டர்ஸ் அப்படின்றது நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு டெம்பரவரியான கூகுள் மீட் லிங்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கூகுள் மீட் லிங்க்ஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த லிங்க் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆயிருட்டேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே உங்கள் யூஆர் மீட்டிங்ஸ் ரெடி அப்படின்னு விண்டோ அப்போ வந்து நம்மது. ஸோ இது, ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மீட்டிங் லிங்க்ஸை ஒன்ஸ் வந்து இங்கே காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணி, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூகுள் மீட் ஈவெண்ட்டில் நடக்கக்கூடிய இது தான் வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் கிரேட்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த 9 dot பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சிம்பிள்ஸஸ் இருக்கும் ப்ளஸ் ஐகான்ஸஸில் கிரேட் ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கோ ஆப்ஷன்ஸ் ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த யூடியூப் சேனலோட அந்த கீயை வந்து நம்ம நோட் பண்ணணும். கூகுள் மீட் எந்த ஒரு இமெயில் ஐடியில் வேணுனாலும் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய அந்த யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் நீங்கள் இது பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான செட்டப்ஸஸ் எல்லாமே வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சம் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைட்டில் என்னவாக இருக்கணும், ஸோ அதர்வைஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸில் என்ன வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் டிஃபால்ட்டாக கொடுத்ததுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓபி ஸ்டுடியோ யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக நான் எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ப்ரைவேட்டாக நான் மாற்றிக்கிறேன். இன்கேசஸ் நீங்கள் கொடுக்குறப்ப பப்ளிக்காக கொடுத்துக்குங்க. தம்ப்லைன் ஏதாவது தம்ப்லைன் இருந்துச்சு அப்படின்னா அந்த தம்ப்லைனை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இந்த செட்டப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் செட்டிங்ஸில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம் லேட்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 options இருக்கும். நார்மல் லேட்டன்சி அண்டு லோ லேட்டன்சி அல்ட்ரா லோ லேட்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 categories இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லோ லேட்டன்சி அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட குவாலிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் அவுட் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம் செட்டிங்கில் இந்த ஸ்ட்ரீம் கீயோட நேம்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட் ஸ்ட்ரீம் கீ அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய லிங்க்ஸை வந்து ஒன்ஸ் வந்து காப்பி பண்ணிங்க. ஸ்ட்ரீமோட கீஸை வந்து ஒன்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட ஓபி ஸ்டுடியோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங் ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த செட்டிங் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் அந்த லிங்க்கை வந்து இது பண்ணிக்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக் லைவ் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். ட்விட்டர் அப்படின்னா ட்விட்டரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சர்வர் அப்படிங்கும்போது யூடியூப் ஓரியண்டடாக இருக்கக்கூடிய சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்டட் ஆகிடும். ஸோ இதில் யூஸ் ஸ்ட்ரீம் கீ அட்வான்ஸ்டுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் காப்பி பண்ண அந்த ஸ்ட்ரீம் கீயை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம் கீயை டெலீட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துக்குங்க. அப்ளை கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிஸ்டமில் ஆடியோ வந்து நமக்கு டெலிகாஸ்டஸ் ஆகணும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆடியோ அவுட்புட் கேப்சர் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே பண்ணிக்கிறேன். நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய என்னோடய சிஸ்டம் எதில் வந்து ஓபி ஸ்டுடியோ கனெக்ட் பண்ணி நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஆடியோ அவுட்புட்டை தான் எடுத்து எனக்கு யூடியூப் லைவ் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்கை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணியிருக்கேன். இன்கேசஸ் இந்த ஸ்பீக்கரை ஆன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ இங்கே நடக்கிறதும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் மீட்டில் என்னென்ன நடக்குதோ ஸோ இந்த ரெண்டு சவுண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிங்கிள் ஆகிட்டு எக்கோ அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எந்த சிஸ்டம்லேருந்து ஆடியோவை கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய மைக்கை வந்து ஒன்ஸ் வந்து ஸ்பீக்கரை மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரை வந்து மியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய கூகுள் மீட்டோட லிங்க்கு சரிங்களா. ஸோ ஆல்ரெடி அந்த லிங்க்கை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த லிங்க்கை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் ஓபி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷன் ப்ளஸ் அப்படின்றது இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ப்ரௌசரை சூஸ் பண்ணுங்கள். ப்ரௌசரை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனோட லெவல் வந்து எந்த லெவலுக்கு இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஹைலைட்டராக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து இங்கே கொடுத்துக்கிற வித்து ப்ளஸ் ஹைட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து சேஞ்சஸ் ஆகும்.
ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்ஸஸ்க்கு தேவை மாதிரியான அந்த இதுவை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து அந்த லிங்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் 140 கொடுக்குறேன். 1400 கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபி ஸ்டுடியோவில் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக போகுது. ஸோ இது வந்து எனக்கு பெட்டர் அப்படின்ட்டு வந்து ஓகே. நீங்கள் அந்த ஸ்க்ரீனை வந்து என்ன அளவுக்கு வித்தை வந்து கேப்சர் பண்ணுறீங்களோ அந்த வித்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மிரர் ஆகும். ஸோ அந்த ஹைட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதிகமாக கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து வர்றது தெரியாமல் போயிடும். ஸோ அந்த கரெக்டான அந்த இதுவை வந்து கொடுத்துக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டு வந்து 1360 வந்து கொடுத்துருக்கேன். வித்து வந்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 750 கொடுத்துருக்கேன். வித்து வந்து பார்த்திங்கன்னா 1360 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வித்தை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் அப்படி இதுவாக இருக்குது. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அந்த ஹைட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 60 கொடுத்து பார்க்குறேன். ஓகே, 60 வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்சஸ் ஆகிடுச்சு. இன்கேசஸ் நீங்கள் கொடுக்குறப்ப இந்த ப்ரௌசரை சூஸ் பண்ணிட்டு வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1360, ஹைட் வந்து 760 அப்படின்றத வந்து கொடுங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆடியோ வையா OBS அப்படின்ற ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ உங்களோட ஸ்க்ரீனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ வராது, வீடியோ மட்டும் தான் டெலிகேசஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேங்களா, உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு செலக்டடாக இருக்கக்கூடிய ஹைட்டு ப்ளஸ் வித்து வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ப்ரௌசரில் அந்த கூகுள் மீட்டோட யூஆர்எல் லிங்க்கை வந்து இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடிய யூஆர்எல் லிங்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அதனோட வித்து ப்ளஸ் ஹைட்டு வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஒன்ஸ் வந்து ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனில் அந்த கூகுள் மீட்டோட அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோலிங் ஆகும். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ப்ரௌசர்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடியில் வந்து இருக்கிறதுனால அந்த மெயில் ஐடி வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து இதுவாகுது. ஒரு மெயில் ஐடியில் நான் சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ அந்த மெயில் ஐடி கொடுத்தனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டேரெக்டாக அந்த மெயில் ஐடிக்கு போயிது. ஸோ ஆஸ்க் டு ஜாயின் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இப்போது அந்த கூகுள் மீட்டோட இதுவில் ஒன்ஸ் வந்து அலோ பண்ணிக்கோங்க. ஸோ அலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஓபி ஸ்டுடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் உங்களோட மீட் வந்து உங்களோட கேமரா வந்து அலோவ் பண்ணணுமா, இன்கேசஸ் நீங்கள் ஓபி ஸ்டுடியோ போட்டுட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ கேப்சர் வேணும் அப்படின்னா உங்களோட கேமரா சென்சார் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் அப்படின்றத பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த செட்டப் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த விண்டோவை ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்ற ஆப்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்டட் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் யூடியூப் லிங்க்கை க்ரியேட் பண்ணீங்க இல்லையா போயிட்டுருக்கும். இன்கேசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீடியோ ஆடியோ வந்து டிசேபிளாக இருக்குது. பட் எனக்கு வந்து இதில் வந்து ஆடியோ வந்து சிஸ்டமில் ஆடியோ வந்துருச்சு அப்படின்னா எனக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கூகுள் மீட்டில் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா கூகுள் மீட் லிங்க்கை எப்படி நம்ம யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய OBS ஸ்டுடியோவை எப்படி யூஸ் பண்ணி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.